இன்னைக்கு நாம என்ன கேட்டோம் அப்படின்னா, எப்பா இந்த காவல்துறையும் போக்குவரத்தையும் டிஷும் டிஷும் மோதிக்கிட்டு இருக்காங்களே, இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம மைக்க கொண்டே சடக்குன்னு நீட்ட அவங்க எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு பதில் சொல்ல, அதை இப்ப நீங்க பார்க்க, நான் இங்க இருந்து விலக என்ன வேணால் நடக்கும். பல குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க வைக்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அரசு உத்தரவு ஜிஓ போட்டிருந்தா நீங்கள் செயல்படுத்துங்க, அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக போகிறது வந்து சட்டத்துக்கு விரோதமானது தான். அபராதம் ஏற்றக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இப்போ ஃபைன் போடலாம், வண்டி ஏற்பாடு, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தால் பொதுமக்களுக்கு தான் இடையூறு ஏற்படும். கவர்மெண்ட் ரூல்ஸ் ஏதோ அதை கடைபிடிக்கிறது நல்லது தான். பர்சனல் அவங்களோட தனிப்பட்டதெல்லாம் வந்து மற்றவங்க மேலே காட்டாமல் இருந்தால் நம்ம பொதுமக்களும் நம்ம நல்லா இருக்கலாம். ஃபைன் போடலாம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு, ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து இடஞ்சூர் இல்லாமல் போடலாம். இது பொதுவாக வந்து இரண்டு துறையினருமே வந்து கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரணும். உண்மையாக ஃபைன் போட்டால் கரெக்டு தானே, சும்மா ஃபைன் போடுறன்றதை மட்டும் சொல்லக்கூடாது. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமை உணர்வும் தமிழக அரசிற்கு இருக்குது.